கவலைப்படாதா? இன்னும் கொஞ்ச நேரம் தானே, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். ரவ கூட வருத்தப்பட மாட்டேன். பொண்ணு வர சொல்லுங்க. பெண்ணை வர சொல்லுங்க. வடிவேங்க இங்கதானே இருந்த? ஆமா, அந்த பக்கம் விவகாரமே இப்படித்தானே? முகூர்த்த நேரம் நெருங்கி போச்சே, எல்லாத்துக்கும் நானே போய் வந்திருக்கு. என்ன பதில் பேசாம இருக்க? என்னடி விளையாடுறீங்க? ஏய் விடுறா கதவு. என்னங்க பெரிய இழவா இருக்கு? கல்யாணத்துல அப்படி இழவுன்னு சொல்லப்படாது. பின்ன என்ன, பொண்ணு வரங்காட்டி நம்ம தாலி அறந்து கூட போல் இருக்கு. அடி முட்டா எரும மாடு, எங்க போறான்? உள்ள போனா மாயமா மறைஞ்சிட்டான். பொண்ணு காணுமா. பொண்ணு காணுமா? வந்து போச்சே தம்பி, வரும்படி போச்சே தம்பி. நீங்க வேலை வேண்டா ஊதி தொலைக்கிறீங்க, நிறுத்துக்கடா. படமலை, உன் வீடு பூட்டிருக்க? ஆமா, இதோ சாவி குத்து. அடி ஓடுதா இருந்துருக்கு, நீ மாத்திரம் ஓடி இருக்கப்படாதா? 1,00,000 ரூபாய் நகையுமில்ல கொண்டு போயிட்டு. சட்டநாதம் பிள்ளைக்கு பட்டநாமம் சாத்தி விட்டான். ரெண்டு பேர் கூறவேலாரு போய் பாருங்க, போகடா மடையிருக்கடா. 4 பேர் ரோட்ல போய் சேருங்கடா. ஒருத்தன் போய் சப்மிட் பண்ற புடிச்சு வா, போ சீக்கிரம் போங்கடா. என்னடா மாணிக்கம், ஒரு தகவலும் தெரியவில்லையே. மூர்த்த நேரம் கூட தாண்டி விட்டது. அதான் வெண்ணெய் எடுத்துக்கிட்டு போயிருக்காரு. என்ன கொக்கு தலையில வச்சு புடிக்கிறதுக்கு போங்க தம்பி. அவரு என்னமோ ராத்திரி போல அந்த முனிசிபாலிட்டி பிளான வச்சுக்கிட்டு முடிச்சாரு. சாவி கொத்த வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருந்தாரு. பொறுப்புங்கள் எல்லோரும், மன்னர் குடிக்க போய்விடுவோம், தாமதித்தால் ஆபத்து. ஏ மாணிக்கம், நீ ஒரு காரியம் செய். ரெண்டு காரியம் செய்யும் தம்பி. எல்லோரையும் அழைத்துக் கொண்டு காலை வண்டியில் வந்து சேர். சரி போங்க. சந்திப்பும் சாமியாரின் உதவியும் நம் வாழ்க்கையில் அழியாத சித்திரங்களாகிவிட்டன. வடிவு, ஏன் மாப்பிள்ளை மாசிலாமணி கொடுத்தான் ஒரு சித்திரம் ஆகிவிட்டான்? ஆமாம், கிடைத்ததை கை நழுவு விட்ட கேலி சித்திரம். பாவம், இந்நேரம் இலவு காத்த கிளியை போல. இல்லை இல்லை, இஞ்சி தின்ற குரங்கை போல விழித்திருப்பான். வடிவு, நீ மாத்திரம் திரும்பி வராவிட்டால் நான் பைத்தியமாகவே ஆகியிருப்பேன்.